ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சங்கி. இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா ஃபிஷ் தவா ஃப்ரை பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து வாவல் ஃபிஷ் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள் வாங்க பார்க்கலாம். நான் 3 வாவல் ஃபிஷ் எடுத்து வச்சுருக்கேன். 1.5 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 லெமன் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். ஒரு பிளேட்டில் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க, அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க, மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க, ஆஃப் லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ண வேணாம், நீங்கள் ஆயில் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணும்போது நல்லா மசாலா உதிராமல் வரும், அதனால் நீங்கள் தண்ணியெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஆயில் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அரை ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 ஃபிஷ் எடுத்திருக்கேன், நான் அதுக்குண்டான மசால் தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஃபிஷ் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசால் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஃபிஷ் எல்லாம் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபிஷ்ஷுக்குள்ளையெல்லாம் நல்லா மசால் போகிற மாதிரி தடவி இருக்கோங்க. நல்லா தடவியாச்சு. இங்கே வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஃப்ரிட்ஜில் நீங்கள் 1 or 2 hours வந்து வச்சுக்கோங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் நீங்கள் ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் மசாலெலாம் நல்லா இறங்கி இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு தவாவில் 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு, 2 hours மேலே ஆகிடுச்சு. நல்லா மசாலாலாம் ஊறி இருக்கு பாருங்கள். இங்கே ஃபிஷ்ஷு போட்டதும் 3 minutes அப்படியே விட்டுருங்க. த்ரீ மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு சைடு திருப்பி போடுங்க. பாருங்கள், மசாலெலாம் எதுவுமே உதிரவே இல்லை, சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி 2 சைடுமே நல்லா போட்டு திருப்பி எடுத்துக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வர மாதிரி எடுத்துக்கோங்க. 2 சைடுமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே பார்த்தா தெரியும். இதை நீங்கள் ஆயிலில் கூட பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.